வணக்கம், என் பெயர் ராம்குமார். நான் 10ஆம் வகுப்பு பி பிரிவு படிக்கிறேன். நான் இப்போது பாரம்பரிய உணவுகளை பற்றி கூற வருகிறேன். உள்ளூரிலேயே நிறைய ஆரோக்கியமான உணவுகள் இருக்கின்றன என்கிறார் வல்லுநர்கள். இவற்றில் சில வெளிநாடு காய்கறிகளை விட நம் நாட்டு காய்கறிகளில் ஊட்டச்சத்து மிக்கவை. அவை என்ன என்ன என பட்டியலிடுகிறார் கயல்விழி அறிவாளன். நமது நெல்லிக்காயை எடுத்துக்கொண்டால் அதில் ஊறுகாய், பொரியல் அல்லது உப்பு கலந்து கூட சாப்பிடலாம். ஊறுகாயில் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதை 3 ஆண்டுகளுக்கு சாப்பிட்டு வந்தாலும் ஒரு முறை கூட எனக்கு ஜலதோஷம் பிடிக்கவில்லை என்கிறார். இது போன்ற இன்னொரு உணவு தென்னிந்திய வீடுகளில் அதிகம் காணப்படுகிறது. அது என்னவென்றால் முருங்கைக்காய். முருங்கைக்காய் சாம்பாரிலும் பயன்படுத்தலாம். முருங்கைக்காய் மற்றும் அதன் இலைகளில் அதிக ஆண்டு ஆக்சிஜனேட் கொண்டு உள்ளதோடு விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி நிறைந்துள்ளன. முருங்கைக்காய் கீரையை அதனுடன் பயன்படுத்தலாம். இவற்றை கிளைகளை நீக்கி சுத்தமிட்டு பயன்படுத்த வேண்டும். தோசை மாவு, ஆம்லேட் மற்றும் சுப்பிகளில் இதை பயன்படுத்தலாம். போட்டியாக்கி காலை உணவிடையும் பயன்படுத்தலாம். முருங்கைக்காய் கீரை தவிர வேறு பல இந்திய கீரைகளும் ரகங்களும் உள்ளன. உலக அளவில் கவனத்தை ஈர்க்க வந்தன. இந்தியர்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட சில பொருட்கள் சூப்பர் உணவுத்துறை அண்மை காலங்களில் சேர்த்து உள்ளது. பெங்களூரை சேர்ந்த ஊட்டச்சத்து வல்லுநரான ஷாலின் மகாலிங்கம் மஞ்சளின் அதிகரிக்கும் செல்வாக்கை சுட்டி காட்டியுள்ளார். மஞ்சளை சமையல், பால் மற்றும் சருமத்தில் என நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறோம். இதன் குணமாகும் ஆற்றலை மேற்குள்ளகம் புரிந்து கொண்டிருக்கிறார். தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் ஆகியவற்றிலும் இதை சேர்க்கலாம். சிறு வயதிலே நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஆயில் மஞ்சள் மேற்குலையில் இப்பொழுது பிரபலமாகி உள்ளது. நெய்யும் இது போல அமெரிக்காவில் பிரபலமாகி வருகிறது. நாம் பேசிய 2 ஊட்டச்சத்து வல்லுநருமே நம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க விளக்கம் ஒற்றை உணவு இல்லை என்கிறார். நம்முடைய உடலுக்கு பழக்கமான உணவுகளை அளவுடன் உண்பதுதான் முக்கியம். விஞ்ஞான ஆய்வுகளில் விட வேகமாக இணையும் சமூக ஊடகம் உணவு செய்திகளை வெளியிடுகின்றன. இது குழப்பத்தை அதிகமாக்கியுள்ளது என்கிறார் ஷீலா கிருஷ்ணசாமி. நம்முடைய நாட்டு தகவலை விட மேற்கிந்திய ஆய்வு முடிவுகள் நமக்கு எளிதாக கிடைப்பதே இதற்கு காரணம் என்கிறார் கினி. நம்முடைய பாட்டி சொல்லும் கதைகளை மற்றும் உணவு குறிப்புகளை நாம் அதிகம் நம்ப வேண்டும், ஏனெனில் அவை நம் உடலுக்கு ஏற்றவை. இந்திய உணவு பற்றிய ஆய்வு முடிவுகள் கிடைக்கவில்லை எனில் ஒவ்வொரு பகுதியிலும் பிரபலமாக உள்ள உணவு வகைகள் கவனிக்கவும். பெருமையான உணவு வகைகள் இந்தியாவில் சமவை என்று ஊட்டச்சத்து வல்லுநர்கள் கூறுகின்றனர்.